குடியில் வர எல்லாருமே நம்ம உபதேசன்றத எல்லாருக்குமே வாங்குறோம். எனக்கு வந்து ஸ்பெஷலாக தந்தாரா இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் தராமல் எனக்கு சில ரகசியம் சொல்லி கொடுத்தாரா? இப்போ ஐயா என்ன பயிற்சி சொன்னாரோ அதே தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. அந்த ஒரு பயிற்சியை செஞ்சிங்கன்னா நீங்களும் இந்த வழியில் உச்சமான ஒரு நிலையை போய் அடைஞ்சிடலாம். இப்போ அந்த ரகசியத்தினுடைய உயர்வு தெரியல, அதனுடைய இது தெரியல, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி மேலே போகணுன்ற அந்த முயற்சியும் இல்லை. அப்புறம் எப்படி நீ மேலே போவேன்? எதையும் போட்டு குழப்பில்ல, எங்கேயும் உள்ளே போகல, எந்த இயக்கத்துக்கும் உள்ளே போகல, எனக்கு இது மாதிரி எந்த எண்ணமே கிடையாது. இறைவன்னா என்னன்னு தெரியாது, இறைவனை பற்றியே தெரியாது, இறைவனை வழியும் தெரியாது. என்னை எப்பவுமே கண்ணை கட்டி அது வந்து இந்த தூக்கி போட்டு இந்த வயலில் போனாங்க, நான் கண்ணை திறந்து போயினேன்ட்டேன். வணக்கம், என் பேர் ஜீவானந்தம். நான் குடியில் 15 வருஷமாக தொடர்ந்து வந்துருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க குடில் சார்பாக. நீங்கள் வெற்றி பெற்றவரா குரு வந்து உங்களை சொல்கிறாரு, இது சரியா? இல்லை இல்லை, இப்போ வெற்றி பெற்றாரா, வெற்றி பெற்றார்னு யார் சொல்லியிருக்காருன்னா இப்போ குரு தான் சொல்லியிருக்காரு வெற்றி பெற்றாருன்னு ஒரு கேள்வி. இப்போ வெற்றி பெற்றதுக்கான முயற்சிகள், நீங்கள் என்னென்ன முயற்சிங்க செஞ்சீங்க, அந்த வெற்றி எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சுன்றதை நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. மூணாவது 15, நீங்கள் தொடர்ந்து ஐயாவையே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களே, அது எப்படி சாத்தியம் அதானே? மூணாவது. நாலாவது வந்து இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஏன் ஆணவம் திமிர் இல்லாமல் இருக்கீங்க? வந்து 4 கேள்வி கேட்குறாங்க. முதல்ல நான் வெற்றி பெற்றேன்னா வெற்றி பெறலையான்றது மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது. ஒரு வெற்றின்றது வந்து ஒரு இலக்கை வச்சு நம்ம பயணித்து அந்த ஒரு இலக்கை போய் நம்ம அடைஞ்சிட்டா அது வெற்றி. அப்படி பார்க்க சொல்லி இங்கே யோகம் இல்லை யோகி அது மாதிரி ஏதோ ஒன்று இல்லை இறைவனை உணர்ந்தவன்னா அந்த வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்குன்னு தகுதி உள்ள ஒரே ஆள் இறைவனை பார்த்த ஒருத்தர் தான். மற்றவங்க வந்து அதை வெற்றியா தோல்வியான்னு சொல்ல முடியாது. பார்த்த தகுதி ஒருத்தருக்கு இருக்குன்னா அவர் நம்ம குரு தான். ஸோ அவர் வாயால் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வெற்றி ஏன் சாத்தியமாகுது? எல்லாருக்கும் நம்ம இங்கே குடியில் வர எல்லாருமே நம்ம உபதேசன்றத எல்லாருக்குமே வாங்குகிறோம். எனக்கு வந்து ஸ்பெஷலாக தந்தாரா இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் தராமல் எனக்கு சில ரகசியம் சொல்லி கொடுத்தாரா? நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக என்ன சொல்கிறாரோ அதே தான் எல்லாருக்கும் சொல்லித்தராரு. இப்போ அதை ஏன் எனக்கு சாத்தியமாகுது? இப்போ ஐயா வந்து ஒரு நான் வழி தெரியாமல் இருந்த ஒரு காலத்தில் என்னை வந்து இந்த வழி சரியாக இருக்கும், இந்த வழியில் போனீங்கன்னா நீ அச்சீவ் பண்ணலாம்ட்டு என்னை கூப்பிட்டு இந்த வழியில் போங்க நீ எனக்கு சொன்னார். எனக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியாமல் ஒரு நிலையில் இது மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி யோகம்னு ஒன்று இருக்குது, இப்போ இறைவன்னா என்னான்னு, இறைவனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கோவில் கோவிலில் இருக்க சிலை அது மாதிரி தான் நினச்சி நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருப்போம். அதுலேயும் தீவிரம் கிடையாது, சும்மா போவோம், ஏதோ ஜாலியாக போவோம், இல்லை யாருனா கூப்பிட்டா போவோம், அது மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு சந்திப்பில் வந்து ஐயா பார்த்து யாரோ ஒரு நண்பருக்கு சொல்ல சொல்ல என்னை பார்த்து சொன்னார், நீங்களும் வாங்க. எனக்கு அப்போது அந்த ஆர்கியூமெண்ட் எதுவுமே இல்லை, சரி அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். குடிலுக்கு வந்து பயிற்சி ஒன்று கொடுத்தார், பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுக்குற வரைக்கும் நான் வந்து அவரை குரு தெரியாது, குருனா யாருன்னு தெரியாது, அந்த நிலையெல்லாம் நான் அவளை நினைக்கலை. அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு நண்பர், நண்பர் கூட நான் தெரியாது, நண்பரை கூட அவளை ஒரு வழிபோக்கர் தான், அவர் ஒரு வழிபோக்கர் நான் ஒரு வழிபோக்கர், ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும், எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கன்னாரு. சரின்னு வந்தோம். வந்து உள்ளே வந்து பார்த்தோன்னே இந்த சூழ்நிலை ஒரு குடிசை இதுமாதிரி அவருக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு குடிசைக்கு வந்து உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி பயம், என்னடா இது என்னமோ இருக்குது, என்னமோ ஏதோ ஒரு மந்திரவாதிகிட்ட வந்து நம்ம மாட்டோம் பொழுது முதல் நினைப்பாக தான்.
நான் வந்து உள்ளே போன உடனே ஏதோ ஒன்று கொடுத்து என்னை சுற்ற விட்டார். சுற்றிட்டு பயிற்சியெலாம் சொன்னார், எல்லாம் அதை கேட்டுன்னே வந்தேன். எனக்கு வந்து இது இந்த நாலேஜே கிடையாது, அதை பற்றியான சுத்தமான அறிவு எதுவுமே கிடையாது. சொன்னார், எனக்கு ஒரு மாதிரி புதுமையாக இருந்தது. இதெல்லாம் செஞ்சுட்டு பயிற்சி பண்ணோன்னா கொடுத்துட்டு கடைசியில் கடைசியாக ஒரு பயிற்சி யோக நித்திரைன்னு கொடுப்பார். கொடுத்து எழுந்த உடனே எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம நினைப்பில் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நித்திரையிலேருந்து எழுந்த பின்னே எனக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்கு பொழுது இதில் சரி. அதுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்க நான் ஒரு 8 பேர், 4 பேர் தான், ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்தோன்னா நம்ம 4 பேர் மேக்ஸிமம், இல்லைன்னா ஒரு 10 பேர், அதுக்கு மேலாம் இருக்காது. அதுலேயும் யாரும் சாத்தியமாக இருந்தாங்களா, இது மாதிரி பயிற்சியை வாங்கி இது மூலியமாக மேன்மை அடைஞ்சாங்களான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஐயா ஒண்டி தான், இப்போ ஐயா சொல்கிறத ஒண்டி தான் நான் நம்பணும். அது மாதிரி ஒரு அப்போது ஒரு சந்தேகம், பயிற்சி கொடுப்பாரு நான் செய்வேன், அது மாதிரி போயினே இருக்கும். அந்த இறைவனை போய் அடையணும், இறைவன்கிட்ட போய் சேரணும், அது மாதிரி என்னெல்லாம் இல்லை. ஸோ அந்த பயிற்சியை வந்து செஞ்சுனே இருப்பேன், நான் பாட்டு மறந்துடுவேன். டெய்லி பயிற்சி செய்வேன், மறந்துட்டு வேலைக்கு போயிடுவேன். வேலையிலேருந்து அதோட பயிற்சியை ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. என் வாழ்நாளில் மொத்தமாக மிஸ் பண்ண 15 வருஷத்தில் ஒரு 30-40 நாள் இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். இன்னைக்கு கூட நான் நேற்று ஒரு கல்யாணம் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, காலையில் இது ஈவினிங் வந்து இப்போ பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரேன். ஸோ அந்த பயிற்சின்றது எனக்கு ஒரு என்னால் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் அதில் ஈடுபாடோடு போயிட்டேன். அந்த பயிற்சியை நான் எப்படியா இருந்தாலும் செஞ்சுருவேன். அதுக்காக அந்த டைம் அந்த 1 ஹவர் அந்த இறைவனுக்கு அந்த 1 ஹவரை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் எப்பவுமே. ஸோ அதான் என்னுடைய தகுதி, முதல் தகுதி அதான். எந்த காலகட்டத்திலையும் நான் அந்த பயிற்சியை விட்டதே கிடையாது. நான் பாட்டு பயிற்சி பண்ணுவேன், ஆனால் எதிர்பார்ப்பு இருக்காது. நான் பாட்டு பயிற்சி செஞ்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே வந்தாலும் ஐயாக்கிட்டே கூட எந்த கேள்வியோ, என்ன இதில் என்ன சந்தேகம், இதை ஏன் இப்படி செய்யணும், அதெல்லாம் இருக்காது. ஆனால் எனக்குள்ளே கேள்விகள் எழுமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ ஐயாவுடைய பயிற்சியை செய்ய சொல்ல எனக்கு நானே சொல்லிப்பேன், இது சரியா தரையா எனக்கு தெரியாது. இப்போ ஐயா ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இறைவன்கிட்ட சொல்ல வேண்டிக்கிறது என்னன்னா, இது மாதிரி ஒரு வழியை ஒருத்தர் காமிச்சிருக்கார், அந்த வழி எனக்கு சரியாக தெரிய தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், தப்புனா எனக்கு புரியவை. சரின்னா இதே இந்த வழியிலே என்னை போக அனுபவிட்டு அப்படி தான் நான் டெய்லி அப்படி செய்ய ஒரு 4-5 வருஷத்துக்கு எனக்கு எந்த ஒரு அனுபவமோ எதுவுமே கிடையாது. நான் பாடின ஒரு இது ஜாலியாக ஒரு 1 ஹவர் அதுக்கு நான் அலாட் பண்ணிட்டு நான் பண்ணி போயின்னு இருப்பேன். அதில் எதிர்பார்ப்பும் இருக்காது, அந்த பற்றியான எண்ணமும் இருக்காது. நம்ம இதெல்லாம் செய்கிறோம், நம்ம எதாவது அடைவோம், ஏதாவது வருமா. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன அனுபவமாக வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஐயாக்கிட்ட அந்த அனுபவம் வந்தால் ஒண்டி தான் ஐயாக்கிட்ட நான் பேசுவேன், இந்த யோகத்தை பற்றியோ இல்லை ஆன்மீகத்தை பற்றியோ, இல்லை நான் இது சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா. இது வரைக்கும் நான் ஐயாக்கிட்ட வந்து நான் இது மாதிரி அடையிறதுக்கு ஏதாவது நான் செய்யணுமா, அடிஷ்னலாக ஏதாவது நான் பயிற்சி முயற்சி செய்யணுமா, ஏதாவது செய்யணுமா, எந்த கேள்வியும் நான் கேட்டது கிடையாது. எனக்கு இந்த பயிற்சி போதும், அதுவும் இறைவன்கிட்ட அடுத்த இது வேண்டியது இல்லைன்னு அது இருக்கும். நான் பண்ண பயிற்சி செய்கிறேன், ஒன்று நான் தகுதியாக இருந்தால் இந்த பிறவியில் கொடு, இல்லையா அடுத்த பிறகு எனக்கு இது மாதிரி அக்கறை இல்லை. இந்த பிறவிலையே நான் அடைஞ்சிடணும், இந்த பிறவிலையே நான் பார்த்துடணும்ன்ற அந்த அக்கறை இல்லை. அப்படி தான் நான் வேண்டுவேன், அதோட பயிற்சி முடிச்சுட்டு நான் போயினே இருப்பேன். இப்போ இவங்க அடுத்த கேள்வி கேட்குறது வந்து, இந்த முயற்சிக்கெலாம் நீங்கள் என்ன அடிஷ்னலாக எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க. இப்போ ஐயா என்ன பயிற்சி சொன்னாரோ அதே தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. அந்த ஒரு பயிற்சியை செஞ்சிங்கன்னா நீங்களும் இந்த வழியில் உச்சமான ஒரு நிலையை போய் அடைஞ்சிடலாம். ஐயா வந்து என்னை முதல்ல கூப்பிட்டு, ஒரு கோவில் ஒன்று இருக்குது,
அந்த கோவிலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. வந்தேன். அந்த கோவில் இந்த குடில் தான். மற்ற எல்லாருக்கும் என்ன பயிற்சி கொடுத்தாரோ அதே பரிசு தான் எனக்கும் கொடுத்தாரு. அந்த பயிற்சியில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த கோபுரம்னு ஒன்று இருக்குது, இந்த கோபுரத்தில் உச்சிக்கு போ. உச்சிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து யோகம் அடையத்தக்கான தகுதியான ரெண்டு இடம் இருக்குன்றது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த கோபுரத்துக்கும் உங்களையும் எட்டுன்னு போய்க்கிறாரு. மேலே உச்சியில் போகிறதுக்கான ரெண்டு இடத்தையும் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருக்காரு. அங்கே எனக்கு என்ன சொன்னதுன்னா, அந்த கோவிலுடைய உச்சியில் போனீங்கன்னா ஒரு வழுக்கு பாறை இருக்குது. அந்த வழுக்கு பாறையில் போய் நின்றுட்டு இடதுல ஒரு சைடாகவும் வலதில் ஒரு சைடாகவும் நில்லுங்கன்னார். இதை வந்து நீ ஃபாலோ பண்ணு. இந்த வலது இடது இதை நீ வந்து உன்னுடைய இது டெய்லி லைஃப்பில் நீ இதை ஃபாலோ பண்ணினே வா. பகலில் ஒரு இடத்துல போய் நில்லு, இரவில் மாலை பொழுதில் இந்த சைடு மாற்றிக்கோ கோபுரத்துலேயே. அங்கேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் ஒன்று காமிச்சு கொடுத்தார். அந்த கோபுரத்து உச்சியில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும். அந்த லிங்கத்தை நீ மறைச்சிருக்கு, நேரடியாக தெரியல, மறைஞ்சிருக்கு, நீ கொஞ்சம் எட்டி கீழே பாரு. அங்கே பார்த்தா லிங்கம் ஒன்று இருக்கும், அந்த லிங்கத்தை பிடிச்சிக்கோ. இடது வலது அந்த லிங்கம் இந்த மூணுத்தையும் நீ பிடிச்சிட்டின்னா நீ உச்சிக்கு போயிடலாம். முன்ன ஒரு நாள் கலசத்தில் உட்கார வச்சுருவாங்க. இதுதான் ஐயா சொல்லி கொடுத்த ரகசியம். இந்த ரகசியத்தை யார் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வாழ்நாளில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அடைய முடியும், அந்த கலசத்தில் போய் உட்கார முடியும். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எதுவும் நம்ம சொல்லித்தர தேவையில்லை. எல்லாமே நம்மளுடைய முயற்சி தான். நம்ம முயற்சி ஒண்டி தான் இதுக்கு பலன் வந்து இறைவங்கிட்ட. முயற்சி சரியானதாக இருந்ததுன்னா பலன் சரியானதாக தான் இருக்கும். நீ பலனை எதிர்பார்க்காத. கீதையை சொல்லுதான் அதான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. நீ உனக்கு கொடுத்த பயிற்சியை செய். நான் இறைவனை அடைஞ்சிருவேன்ற நினப்பில் செய்யாத. நான் செய்கிற பயிற்சி இப்போ நான் வேண்டிக்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்குதோ, நான் இந்த ஜென்மத்திலேயே அடையணுமா அப்படின், எனக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சு, அந்த புரிதல் சரியா தப்பா ன்றது தான் முதல்ல பிரச்சனையே. ஏன் என்ன நம்ம போய் ரீச் ஆக மாட்டோம்? புரிதல். இப்போ ஐயா கொடுத்த பயிற்சி நம்ம செய்கிறோம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் செய்கிறோம். செஞ்சவுடனே நம்மளுக்கு எந்த பலனும் இல்லைன்னு நம்மளே நினைக்கிறோம். அந்த நினப்பு எங்கேருந்து வந்தது? உனக்கு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகக்கூடாதுன்றது இறைவனோட சித்தம். ஸோ என்ன அது மாதிரி வருது? அப்படி ஒன்று வெளியே போகிற இல்லையா, ஐயா கூடயே பயணிக்கிற. பயணித்தவுடனே ஐயா சொல்லி கொடுத்தெல்லாம் கற்றுக்குன்னு, ஐயாவுடைய உயர்ந்தவனாக உன்னை நினச்சிக்கின்னு அந்த வழக்கு பார்க்கலேருந்து கீழே வந்துடுற. உன்னை போய் அங்கே நின்று உன்னுடைய முயற்சியை தான் செய்ய சொன்னாரே கண்டி, அங்கே மேலே போய் நின்றுன்னு நீ மற்றவங்களெல்லாம் சுற்றி பார்த்துனுக்குற. உன்னை ஒரு உயரத்தில் நிற்க வச்சாங்களேன்ற அந்த அன்பு இல்லை, பா இது இல்லை, நன்றி உணர்வு இல்லை. நம்மளை ஒரு உயரத்தில் எதுவுமே நிறுத்த வச்சிட்டாரே. ஸோ அதை நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா நீ அப்போ அந்த உயரன்றது மதிப்பு தெரியும். எந்த உயரத்துக்கு உன்னை உயர்த்தி வச்சுருக்காருன்ற மதிப்பு வந்து அப்போ தான் தெரியும். அந்த நன்றி உணர்வு எப்போ உனக்கு மலருதோ ஆட்டோமேட்டிக்காக நீ என் கலசத்துக்கு போகலாம். இதுக்கு வந்து நான் உன்னை வந்து இது மாதிரி தான் இருக்கணும், அதுக்கு தான் இங்கே வந்து எந்த கட்டுப்பாடுமே இல்லை. ஏன் கட்டுப்பாடு இல்லைன்னா, இது உன்னுடைய முயற்சி ஒண்டிய தான். உனக்கு என்ன சரிப்படுதோ, உனக்கு எது கரெக்டுன்னு படுதோ, நீ அதை மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீ செய்.
ஒரு செயலை செய்கிறேன்னா அந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அந்த செயலால் மற்றவங்க துன்பப்படக்கூடாது. அது மாதிரி நீ எந்த செயலை வேணாலும் செஞ்சுக்கோ, அதுக்கு எது கட்டுப்பாடு? இப்போ அரசாங்கத்தை பற்றி சொன்னார், ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான், ரெண்டு கோஷ்டிக்குள்ளே தகராறு, ஒரு கோஷ்டியில் இருக்கிறவன் இன்னொருத்தனை கொலை பண்ணுறான், இதில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி? கொலை பண்ணவனுடைய குரூப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வெற்றியில் கொண்டாட்டம் இருக்கும், தோத்தவங்க தோல்வியில் இருப்பாங்க. அப்போ உண்மையிலே கடவுள் வெற்றி யாருக்கு தோல்வியாக இருக்குது? கடவுள் யாருக்கு வெற்றியாக கொடுத்துருக்கான், யாருக்கு அது தோல்வி கொடுத்துருக்கான்? இங்கே வெற்றி தோல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை. நீ ஏன் உன் நினப்பு தான், நான் உயர்ந்தவனாகவும் காமிச்சிக்குது, உன்னை மட்டமானவனும் காமிச்சிக்குது, இதை இதுக்கு இந்த நம்ம இதுக்கு தகுதி இல்லைன்னு காமிக்குது, நான் தகுதியானவனும் காமிக்குது, எல்லாமே உன் நினப்பு தான். இப்போ அந்த நினப்புலேருந்து நீ கொஞ்சமாக விலகி அந்த நினப்பை எடுத்து போய் இறைவன்கிட்ட காமிச்சின்னா, இதெல்லாம் நடக்குது, இந்த செயலுக்கெல்லாம் யார் காரணம், இது ஏன் எனக்கு காட்டப்பட்டது? இப்போ எல்லாருக்கும் எல்லா செயலும் காட்டப்படல, நீ எல்லாமே காட்டப்படாத செயல்களெல்லாம் நீயா படித்து நீயா துன்பப்படுற, அதுக்கு உனக்கு காட்டக்கூடாதுன்றதுனால தான் அது எங்கேயோ நடக்குது. ஆனால் நீ அந்த செயல் எனக்கு ஏதோ துன்பம் ஆயிடுச்சு, அந்த ஒருத்தருடைய செயல் எனக்கு துன்பம் ஆயிடுச்சு, நீயா உன்னுடைய நடப்புனால வெளியே வந்து நீயும் மேலே போகிறதில்ல, உன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் மேலே எட்டு போகிறதில்ல. இப்போ இந்த பிரச்சனைக்கு நீ முன்னேறாத காரணம் யார்? நான் தான். வெற்றி ரகசியம் என்ன? நான் தான். நான் எந்த செயலுமே கொண்டாட்டமாக மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் என்னுடைய கொண்டாட்டத்தை வரைக்கும் நான் எடுத்துன்னு போயிருந்தேன்னா யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ மற்றவங்களை தொந்தரவாக நீ ஒரு செயலை செய்கிறேன்னா, அவங்களுடைய திட்டுறதோ இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறதோ அது வந்து உன்னை தாக்க தான் செய்யும். அந்த இது அந்த அந்த பாவம் வந்து உன்னை சேர தான் செய்யும். அப்போ அந்த பாவத்தை நீ சேர்த்துக்கிற, பாவமே செய்யாமல் இருக்கு மனமே என்ன அர்த்தம்? உன்னுடைய செயலை வரைக்கும் செஞ்சினா நீ ஏன் பாவம் பண்ணணும்? நீ மற்றவங்களுக்காக செஞ்சினால்தான் பாவமே. மற்றவங்களுக்கு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், உனக்கு திருப்தியாக இருந்தால் செய்யும், திருப்தியாக இல்லைனா செய்யாது. அது மாதிரி நீ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீ ஃபாலோ பண்ணினே வந்தீங்கன்னா இது எல்லாருக்கும் சாத்தியம்தான். இதை சாத்தியப்படாத காரணமே நம்ம தான், நம்ம இல்லை நான் தான். நான் போய் ஒரு இடத்துல போய் நின்று முட்டு சந்தில் போய் நின்றுப்பேன், இதான் திருச்சங்கு சொர்க்கம், இங்கேயும் போக மாட்டேன் அங்கேயும் போக மாட்டேன், நானாக ஒரு நினப்பில் எடுத்துன்னு போய் அதை வச்சுக்கின்னு அதுதான் சரின்னு போராடின்னு இருப்பேன். இப்போ சரி தப்புன்னு இல்லை, வெற்றி தோல்வின்னு இல்லை, எதுவுமே இல்லை. இறைவனுடைய இதில் வெற்றி தோல்வினே கிடையாது. எல்லாருக்கும் இந்த இறைவனை உணர்கிற சந்தர்ப்பத்தை இறைவன் ஒரு நாள் கொடுத்து தான் அப்புறம் அந்த காலம்தான் பதில் சொல்லும். அந்த காலத்தை நீ இப்போ யூஸ் பண்ணிக்க போறியா, இல்லை அடுத்த பிறவியில் யூஸ் பண்ணிக்க போறியா, இல்லை அதுக்கு அடுத்த பிறவியில் யூஸ் பண்ணிக்க போறியான்றது உன்னுடைய முயற்சி. முயற்சி திருவினையாக்கும். முயற்சியே இல்லைன்னா இப்போ ஒரு ரகசியத்தை காதில் சொல்கிறாங்கன்னா அந்த ரகசியத்தை வாங்கினியே அதை பண்ணி செயல்பட்டியா? இப்போ எது காதில் அப்போ ரகசியம் வாங்கினேன்? அப்படி ரகசியம் வாங்கி நீயே வச்சுக்கிறது என்னத்துக்குது? அது இப்போ அந்த ரகசியத்தினுடைய உயர்வு தெரியல, அதனுடைய இது தெரியல, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி மேலே போகணுன்ற அந்த முயற்சியும் இல்லை, அப்புறம் எப்படி நீ மேலே போவேன்? எல்லாத்துக்கும் இப்போ எல்லாரும் யார் பயிற்சி வாங்கினாங்களோ யார் எது வாங்கினாங்களோ முதல்ல அந்த பயிற்சி முதல்ல செஞ்சிரு. பாவம் பார்த்த நன்மை அதெல்லாம் விட்டுடு. அந்த ஒன் ஹவர் அந்த இறைவனுக்கு உன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு நீ முதல்ல துணிஞ்சு இறங்கிட்டீன்னா உனக்கு எல்லாமே உன்னை தேடி வரும். அதே மாதிரி இப்போ பயிற்சின்னு கொடுக்குறாரு, ஒன் ஹவர் 40, சிலர் 40 நிமிஷத்தில் பண்ணலாம், சிலர் ஒன் ஹவரில் பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே கூட டைம் எடுத்துக்கலாம், அது உன்னுடையது. ஆனால் அந்த பயிற்சியை சரியா
இன்னொரு இடத்துல போய் உபதேசம்னு எங்கேயோ ஒன்று வாங்குறேன், இன்னொரு இடத்துல போய் ஏதோ ஒரு யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, அதான் சொல்லித்தராங்கன்னு ஏதோ ஒன்று வாங்குறேன். இதையும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீயா ஒன்று எடுத்து போட்டு செய்கிற. இப்போ ஒரு தேர்ந்தெடுத்த கலைஞர் வந்து ஒரு வழியை கொடுத்து இதுதான் வழி, இந்த வழியில் போனீங்கன்னா ஈஸியாக போய் அடைஞ்சிடலான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா, அப்போ அந்த வழியை கொடுத்தவரை நீ நம்பணும். அந்த வழியை நீ நம்ப, அந்த கொடுத்தவர் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் நீயே ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிற. இதை வந்து விட்டுடலாம், இதை செய்யிக்க வேணாம், அந்த பயிற்சியை இந்த பயிற்சியோடு சேர்ந்துக்கலாம். அது எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? லாஸ்ட்டில் ஜீரோ தான் இருக்கும், ஒரு இடத்துல ஷார்ட் ஆகி ஜீரோ ஆகிடுவார். அப்போ முதல்ல ஒருத்தரை நம்பணும், இந்த இது மாதிரி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, குருன்னு கொடுத்துருக்காரு, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு, அதை நம்ம முழுமையாக அதை செய்ய முயற்சி செய்யணும், அதிலேருந்து பின்வாங்கக்கூடாது. அப்போ அதுதான் குருவை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கு இதுதான். ஒரு குருவை நீ தேர்ந்தெடுத்துக்கு முன்னே நீ என்ன வேணாலும் செய், எங்கே வேணாலும் போ. குருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா மற்ற பாதையெல்லாம் மூடிடு, மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா பாதையும் மூடிடு. கண்மூடித்தனமாக நம்பி இதில் போ, உள்ளே போ, வெளியே வந்துடுவேன். இதுதான் ரகசியம். நீ கண்ணை விழிச்சிட்டு நான் தான் அறிவாளின்னு நினப்பிலையே பார்க்குறேன், எங்கேயும் போக மாட்டேறேன், திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி அதே இடத்துல தான் நிற்கிறேன். முதல்ல கண்ணை திறந்து பாரு, இவர் குருவா குருவா இல்லையான்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி முதல்ல உனக்கு இல்லை. அதனால தான் நானே சொல்லிட்டேன், குரு கிட்ட போய் நான் இந்த பயிற்சி கொடுத்துருக்காரு, எனக்கு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ இறைவா இந்த பயிற்சி செய்யறதுக்கு நான் அலோவ் பண்ண, நான் முயற்சி செய்கிறேன், அதனுடைய பலன் நீ கொடுத்தா கூட கொடுக்காது. இப்போ அந்த எண்ணத்தோடு நீ எப்போ நீ போறியோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபுரத்தில் கலசத்தில் நீ போய் உட்காரலாம். இதுக்கான ரகசியமோ எதுவுமே கிடையாது, முழுவதும் உன்னுடைய முயற்சி மட்டுமே. வழியை தான் காட்ட முடியும், உன்னை தூக்கின்னு போய் கோபுரத்தில் தான் விட முடியும். கோபுரத்துக்கு மேலேயும் பயணிக்கிறது நீ தான், அதுக்கு மேலே தூக்கின்னு போகிறதுக்கு யாருக்கும் வழியும் கிடையாது, சந்தர்ப்பம் கிடையாது, வழி கிடையாது, எல்லாம் மூடப்பட்ட இடம் அது. உனக்காகவே திறந்து வச்சுருக்க ஒரு இடம், அங்கே தான் உபதேசம் கொடுக்குறாரு, அந்த இடத்த தான் உனக்கு காட்டி கொடுக்குறாரு. இதுதான் என் உபதேசம், இதுதான் மெய்ப்பொருள், இந்த இடத்துல போய் நின்றுக்கோ, அங்கேருந்து உன்னை பயணிச்சுன்னா நீ மேலே போயிடலாம், எல்லாத்தையும் அடையலாம், எல்லா இன்பத்தையும் அடையலாம், எல்லா கொண்டாட்டத்தையும் அடையலாம். போய் நிற்க வச்சு அந்த இடத்துல நீ அதை யூஸ் பண்ணாததுக்கு காரணம் யார்? நீ தானே. அப்போ அது பாவம் இல்லையா? அந்த செயலே பாவம்தான். ஒருத்தர் கொடுத்து அதை செய்யாத அந்த பயிற்சியை நீ செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய பாவம். ஏதோ ஒன்று தடுக்குது அந்த இடத்துல, ஒன்று நீ நான் பெரிய ஆள் நினப்பு, இல்லை நான் மட்டமானவன் நினப்பு, ஏதோ ஒன்று உன்னை தடுத்துக்கினே இருக்குது. அதெல்லாம் விட்டுடு, எந்த நினைப்பையும் விட்டுடு. ஒரு அவர் இந்த இறைவன், இறைவனுக்காக நான் அர்ப்பணி, இறைவனுக்காக கூட கிடையாது, அது எனக்கு தான். அது இறைவனுடைய பாதையை தெரிஞ்சுக்கொள்ள நான் கொடுக்குற அந்த காலம் வந்து ஒரு மணி நேரம் தான் வாழ்க்கையில். டெய்லி ஒரு மணி நேரம் கொடுக்கறதுக்கு நீ முதல்ல தகுதி ஆகிட்டினா நீ எல்லாத்துக்குமே தகுதி ஆகிட்ட. இறைவனோட இப்போ உனக்கு பிஸ்னஸோ இல்லை மற்ற எந்த தொழிலோ இல்லை எதுவோ உனக்கு முக்கியம்னா அப்போ இறைவன் எப்படி இருக்கும்? எல்லாத்தோட முக்கியமானதாக இறைவனை நீ எடுத்துக்கினா தானே இறைவனுடைய பற்றியான புரிதல் உனக்கு உச்சத்துக்கு போகும். இப்போ இறைவனுடைய புரிதலே இல்லையே, புரிதல் வரணுன்னா அது ஒரு விஷயமா நீ புரிஞ்சு புரிஞ்சு அதுலேருந்து நீ கேள்வி கேட்டு பதில் வந்து அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிதல் வரும். இப்போ நான் எல்லாரும் என்னென்ன ஐயா கிட்ட வந்து கேள்வி கேட்குது, அந்த கேள்வி கேட்டியே அந்த கேள்விக்கான பதிலை புரிஞ்சுக்கினியா? இப்போ கேள்வி கேட்குறாங்க, ஒரு 10 பேர் கேள்வி கேட்குறாங்க, இல்லை 20 பேர் கேள்வி கேட்குறாங்க, இல்லை 100 பேர் கேள்வி கேட்குறாங்க. 100 பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வி கேட்டவங்க அந்த கேள்விக்கான பதிலை உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கினாங்களா? அப்படி புரிஞ்சுருந்தா அவங்க முன்னேறிக்கலாம், இல்லை அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கலாம். கேள்வி
யாரோ கேட்குறாங்க கேள்வி, சிலருக்கு அது பதிலாக மாறுது. இப்போ நான் எந்த கேள்வியும் கேட்கல, ஆனால் எங்கள் குடியில் இருக்கிறவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி எனக்கு பதிலாகிடுச்சு. ஐயா சொல்கிற ஒரு பதிலில் ஏதோ ஒன்று சொல்லுவார், சின்ன விஷயம் சொல்லுவார், அதை நான் என்னுடைய வாழ்நாளில் அதை உபயோகப்படுத்தி பார்ப்பேன். ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான் சொல்லுவார், என்னால் முடிஞ்சா. அவர் ஐயா சொல்கிறது வந்து கடல் மாதிரி நிறைய விஷயம் சொல்லினே இருப்பார், அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு என்னால் எது ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த பதிலேருந்து சிலதை நான் எடுத்து என்னுடைய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் ரகசியம், இதெல்லாம் ஒரு ரகசியம்தான். அப்போ நீ பதில் வாங்கினியே எதுக்கு? அது அந்த பதிலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கின, அப்போ தானே புரிதல் வரும். அந்த புரிதல் பகிர் நீ நடந்தியா? அது நம்ம நான் உங்களை கேட்க முடியாது, நீங்களே உங்களை கேட்டுங்க. எல்லாம் கேள்வி கேட்டாங்க, எல்லாரும் பதில் சொன்னார், அந்த பதிலை நான் உள்வாங்கினேன்னா அதை என்னுடைய வாழ்நாளில் அதை நான் பயன்படுத்தி பார்த்தேன்னா. அப்போ பயன்படுத்தினா ஒன்று, ஒரு மணி நேரம் நீ அலர்ட் பண்ணிவிடு, அடுத்தது ஐயா சொல்கிற பதிலில் ஃபாலோ பண்ணி சிலதை உனக்கு எது எது உனக்கு எண்ணத்தில் சரின்னு படுதோ அதை எடுத்துக்கோ, அதை உன்னுடைய வாழ்நாளில் அதை பயன்படுத்திப்பார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீ எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகினே போயிடும். இது மாதிரி நீ உன்னையே நீ யோசி யோசி என்ன பண்ணலாம், மற்றவங்கிட்ட போய் கேள்வி கேட்காத இது பண்ணாது, உன்னையே கேள்வி கேட்டுக்கோ இது சரியா. எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம், ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம், அதுக்கும் சந்தேகப்பட்டனே இருந்தாலும் வாழ்நாளே போயிடும். ஒரு சின்ன சந்தேகம், இது தப்பா ரைட்டா, தப்பு ரைட்டுன்னு என்னால் தீர்மானிக்கிற நிலையில் நான் இருந்தேன்னா நான் ஏன் இங்கே வரணும், வரமாட்டேன். இப்போ ரெண்டுமே இல்லை, எனக்கு தப்பும் தெரியாது சரின்னு தெரியாத ஒரு நிலையில் தான் நான் இங்கே குடிலுக்கே வந்தேன், வருவேன். வரவங்களாம் அப்படி தான் வருவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல படித்ததோ எங்கேயோ புரிஞ்சுக்கினதோ ஏதோ ஒன்று அவங்க மண்டையில் ஏறி அது சரின்னு அவங்களுக்கு உறுத்துது, அதுதான் கேள்வியாக வருது. அப்போ அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க எப்படி சொல்கிறாங்களே, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ மூணு பதில், மூணு கேள்வி இருக்குது, ஐயா கிட்டேருந்து ஒரு பதில், ஆல்ரெடி உங்ககிட்ட ரெண்டு பதில் இருக்கும். இப்போ மூணு பதிலை வச்சு குழப்புவேன். நான் வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணம்னா, நான் எதையும் போட்டு குழப்பில் எங்கேயும் உள்ளே போகல, எந்த இயக்கத்துக்கும் உள்ளே போகல, எனக்கு இது மாதிரி எந்த எண்ணமே கிடையாது. இறைவன்னா என்னன்னு தெரியாது, இறைவனை பற்றியே தெரியாது, இறைவனை வழியும் தெரியாது. என்னை எப்பவுமே கண்ணை கட்டி அது வந்து இந்த தூக்கி போட்டு இந்த வழியில் போனாங்க, நான் கண்ணை திறந்து போயினேன்ட்டேன். வழியை காட்டுற வரைக்கும் என் கண்ணை கட்டியிருந்தாங்க. கண்ணை கட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டு நீ நேராக இப்படியே போ, நீ போய் இதை சேர்ந்துருவேன்னாங்க, நான் சேர்ந்துட்டேன். ஆனால் நீங்கள் கண்ணை திறந்து வச்சுக்கினு ஒரு பத்து வழியை பார்த்து இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா, இது சிறந்ததா, இது கரெக்டா, போக முடியாது. உங்களுக்குள்ள குழப்பம்தான் வரும். முதல்ல வழியை தீர்மானிக்கிறதுக்கு தகுதி இருக்குந்தா நீ குருவை தீர்மானிக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை, மற்ற எல்லாத்துலேயும் பார்த்த உனக்கு எங்கே போனாலும் சரியான புரிதல் வரல, உன்னுடைய எண்ணத்துக்கோ இல்லை உன்னுடைய இதுக்கோ வந்து அது முரண்படுது. இங்கே வந்து இப்போ ஐயாவை பார்க்குற, உனக்கு ஐயாவுக்கான அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்குது, அவர் சொல்கிறது கரெக்ட் சரி தான்ட்டு உனக்கு பட்டதுன்னா இங்கேயே இரு, இங்கேயே இரு. அந்த பயிற்சியை டெய்லி ஒரு ஒன் ஹவர் செய், நீ பண்ண நீயும் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம். பயிற்சினால இது எனக்கு இது கிடைக்குதுன்ற அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு பயிற்சி செய், பயிற்சி செய்ய வேண்டியது. நாலு பேர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நாலு பேருடைய அனுபவத்தை கேட்க வேண்டியது. அந்த அனுபவத்தில் எனக்கு ஏன் இது வரல, நீ ஏன் கேட்டு நீ ஏன் உன்னை துன்பப்படுத்தின்னு நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன், நீ ஏன் தண்டிச்சு நீ ஏன் அங்கேயே நிற்பேன். இது வந்து நாலு பேரை கேட்டு அவங்களுக்கெல்லாம் இது வந்தது, எனக்கு ஏன் வந்து வரல, அவங்களுக்கு வரல, எனக்கு ஏன் வந்தது, அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன வருமோ அது வரும், நீ செஞ்சினா.
மத்தவங்கள போய் கம்பேர் பண்ணாத. அவங்களுக்கு அந்த பயிற்சி செஞ்சாங்க, இப்போ நான் வந்து இங்கே வெற்றி பெற்றேன், வெற்றியெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு வழி காமிச்சாங்க, நான் போய் நின்ட்டேன், அவ்வளோதான். நீ அதை வெற்றி அல்லனா பார்த்துக்கலாம், தோல்வி அல்லனா பார்த்துக்கலாம், அது உன்னுடைய நினப்பு. இப்போ இந்த நினப்பு, இந்த வெற்றி தோல்வின்னு நான் நினைக்காதனால தான் உங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ஆணவம் திமுறு இல்லை நீங்களாம் நினைக்கிறீங்க. அது நான் ஆணவமாக கூட இருக்கலாம், திமுறாக கூட இருக்கலாம், நானே அது எனக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து என்ன மதிப்பிட முடியாது. நான் ஆணவமாக திமுறாக இருக்கிறேனா இல்லையான்றது மற்றவங்க வந்து என்னை மதித்து எனக்கு ஒரு இடம் கொடுத்து நீ ஒரு இப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிற அளவில் நான் இல்லை. அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். எனக்கு எது சரியோ எது கரெக்டோ ஒரு வழி கிடச்சிது, அதை பிடிச்சிக்கினேன், அதையோ ஃபாலோ பண்ணிட்டேன். மற்ற வழியை பற்றியான அக்கறை எனக்கு இல்லை முதல் காரணம். அதே மாதிரி மற்றவங்களுடைய பேச்சை பகிர்ந்து நான் உள்வாங்கி எதுவுமே எந்த வீடியோ அதெல்லாம் கேட்கறதும் கிடையாது. ஐயா வீடியோ ஒன்று தான் கேட்பேன், ஐயாவோடய இது தான் பார்ப்பேன், மற்ற எதையும் மற்றெல்லாம் வந்து டைம் பாஸ் தான். அப்படி வந்து அதுவாக வந்ததுன்னா அதை பார்க்கறது அதோட விட்டு போயிடுது. இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுங்களே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீ வச்சுக்கோ, ஒரு லெவலில் வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கோ, அதை ஃபாலோ பண்ணி நீ பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீ அந்த நிலையை எல்லாரும் அடையலாம். யாரும் இங்கெல்லாம் போக முடியாது, இந்த வழியில் நான் வண்டி தான் பயணிக்கணும், நீ வரக்கூடாது, யாரும் அங்கே தடை இல்லை. தடைக்கல்லாக இருக்கிறது நீ தான். நீ முதல்ல வெளியே வா, உனக்கு சரின்னு பட்டு இதுதான் கரெக்டுன்னு முதல்ல முடிவு பண்ணிடு. முடிவு பண்ணலைன்னா வராத. சந்தேகத்தில் ஏன் வரேன்? ஐயா கொடுக்குற பயிற்சினால் இதை இறைவனை அடைய முடியும்னு 100% நீ நம்புனா பயணி. 100% நம்பலைன்னா நீ இப்படி தான் பாதியிலேயே தான் நிற்பேன். பாதியிலேயே நின்று இந்த பிறவியை முடிச்சிங்கன்னா அடுத்த பிறவி போய் பாதியிலேருந்து தொடரையோ இல்லை திருப்பி பூஜையிலேருந்து ஆரம்பிக்கிறியோ அது உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கை பொறுத்தது. இதெல்லாம் விட்டுட்டு நீ எந்த எண்ணத்துக்கும் போகாத, நீ பாட்டு வேலை என்னவோ உனக்கு கொடுத்துருக்க ஒர்க் என்னவோ சம்பாதிக்கணுமா சம்பாரி, அதில் ஈடுபாடு. நான் பயிற்சி செஞ்சிட்டேன், இதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எனக்கு இறைவன் இது என்னுடைய இது வந்துடும், நான் அதை எப்படியோ நான் அடைஞ்சிருவேன், இந்த பிறவிலேயே அடைஞ்சிருவேன். அடைய மாட்டேன். அந்த வெறி இருந்தேன்னா அடைய மாட்டேன். பயிற்சி சாதாரண ஒரு சாதாரண காலைல டிஃபனை சாப்பிட்டா மறந்துட்டு நம்ம வேலையை என்ன செய்கிறோமோ அதே தான். காலையில் இப்போ டிஃபன் சாப்பிட்றத போய் ஊரை ஃபுல்லாக சொல்லிக்கினு, நான் இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், நான் இதனால் இன்றைக்கி ஹெல்த்தி ஆகிறேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன்னு வேலை வாங்குவேன்னா அப்படி வாங்க முடியாது. அது மறந்துடணும். சாப்பிட்டது நீ எனர்ஜெட்டிக்கலாக இருக்கிற உணவாக இருக்கணும், அதை நீ சாப்பிட்டு இருக்கணும், அப்போ உனக்கு எனர்ஜி வரும், அதுவாக வரும். நீ நினப்பிலேயே போய் நான் இன்றைக்கி இந்த வெயிட்டை தூக்கிடுவேன்னு போய் தூக்கிப்பார், தூக்க மாட்டேன். நினப்பே இல்லாத நீ போய்ட்டு உங்ககிட்ட ஒர்க்கை கொடுத்து செஞ்சாங்கன்னா நீ பண்ண செய்வே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்னை பார்க்குறவங்க எல்லோரும் உன்னை வெற்றி அல்லாத தான் பார்ப்பாங்க. நீ செய்கிற செயல் எல்லாமே சரியானதாக இருக்குமே. இப்போ அந்த சரியான செயலும் அது எனக்கு தான், உனக்கு கிடையாது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குற நீங்களாம் பார்த்துட்டு அது நல்லாயிருக்கு, அவர் செய்கிற செயல் சரியானது என்று நீங்களாக தான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை அவர் ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் இருந்தார்னா சரியானதாக இருக்காது. நான் ஒரு ஒர்க்கை செஞ்சேன், அந்த அதுக்கு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ன்ட்டு எதிர்பார்ப்போடு நான் செஞ்சேன்னா அந்த செயல் எப்படி நல்லதாக இருக்கும்? எனக்கு இப்போ சரியானது, எனக்கு கரெக்டாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, நான் செஞ்சிட்டேன், அவ்வளோதான். அது பாராட்டினா என்ன பாராட்டாக்கிட்டீங்கன்னா, பாராட்டை எதிர்பார்த்துன்னே இருந்தீங்கன்னா வாழ்நாள் இப்படியே தான் இருப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு பாராட்டாத விட்டாங்கன்னா உனக்கு அப்படியே மனமெல்லாம் இருட்டிடும். அது எது பாராட்டு நினப்பு எது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நீ பாட்டு உனக்கு உனக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கோ, அது உனக்கு பிடிச்ச வழியாக தேர்ந்தெடுத்துக்கோ. நீ செய்யக்கூடிய செயலாக இருக்கணும் அது, அந்த வழியும் அதில் முயற்சி செய். ஆட்டோமேட்டிக்காக நீயும் போய் அந்த வெற்றியாளராக நிற்கலாம். இதுதான் திருப்தியாக நீங்கள் உங்களுடைய திருப்தியோடையே நீங்கள் பயணிச்சிங்கன்னா நீங்கள் என்ன இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம்.
அந்த திருப்தி இல்லாத தான் எனக்கு தடையே. நீ இப்போ நான் இப்போ பேசிட்டேன், ஏதோ ஒரு திருப்தியோ ஏதோ ஒரு எனர்ஜி ஏதோ ஒன்று இருக்குன்ற நினைப்பில் நீங்கள் இப்போ இருப்பீங்க. வெளியே போனவனே இன்னொருத்தர் வேறு மாதிரி சொன்னாங்கன்னா ஸோ அதனோட முரண்படுவீங்க. ஏன் அங்கே உங்களுக்கு அந்த திருப்தியோ இல்லை எனர்ஜியோ கம்மியாகுதுன்னா, இப்போ பேசுகிற அளவுக்கு இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டானதாக சரியானதாக தோணும். வெளியே போனவுடனே உங்களுக்கு எண்ணங்கள் உங்கள் எண்ணம் எல்லாம் வெளியே சூழ்நிலையை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போது நீங்கள் முரண்படுவீங்க, இதுவா அதுவா இதுவா அதுவா. அந்த இதுவே வேணாம், ஒரு வழி அவ்வளோதான், அந்த வழியை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், அதுக்கு எது வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய நான் பயணித்த அந்த காலகட்டத்தில் நிறைய தடங்கள், இந்த பயிற்சிக்கு செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு குடும்பத்துலேருந்து அதிலேருந்து எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். அதையெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் அங்கே சில நடிப்புகள் இருக்கும் நடித்து தான் வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு நடிக்கினதாக நிற்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதெல்லாம் இப்போ நான் நடிக்கேன், அவ்வளோதான். இதுக்கு நான் எவ்வளோ நடித்தேன் என்ன பண்ணேன் அதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ஒன்று தான் தெரியும். ஸோ இதே மாதிரி எல்லா கஷ்டமும் வரும் தான் செய்யும். நான் இப்போ கடவுளை தேடுறேன் நான் போனோடனே வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி செய்கிறேன்னவே முதல்ல அங்கே எதிரியே வீட்டில் தான் இருக்கும், குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கும். இது அவங்களுக்கு புரிதல் இருக்காது, உங்களுக்கு புரிதல் இருக்கும். ஸோ புரிதல் இல்லாத இடமும் புரிதல் உள்ள இடமும் முரண்படும். அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல நடிக்கணும். அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி சில இதெல்லாம் நடிச்சிக்கின்னு அந்த இடத்த விட்டு வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணணும். அப்போ யார் நல்லா நடிக்கணும் அவன் முன்னேறுவான். குடும்பத்தில் நடிக்க தெரிஞ்சா நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்கினீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்திரத்து உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.